கவலையேதும் கூறாமல் என்னை வாழாமல் உனக்கென நான் வாழ்வேன். ஹாய் கலிகாட்டி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ஹாப்பியான உனக்கு சொல்லிக்கிறேன். உங்க வீட்டுல இந்த மாதிரி முளைப்பு வந்த சீட் பொட்டேட்டோஸ், அதாவது விதை உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா உருளைக்கிழங்க எப்படி நம்ம வளர்க்கலாம்? ஒரு முக்கியமான 3 டிப்ஸ் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டைம் கலிகாட்டுக்குள் சேனல் வீடியோ இப்போதான் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உருளைக்கிழங்க நீங்கள் விதைக்கும் பொழுது முதல்ல மண்கலவை வந்துட்டு ஒரு ஜான் அளவுக்கு நிரப்புனா போதுங்க. மண்கலவை நல்ல பொல பொலன்னு இருக்கணும், அதாவது லூஸ் சாயில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உருளை வளர்ப்புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கையில் வந்துட்டு ஒரு முழு கை அளவுக்கு தான் நான் வந்து மண்ணை நிரப்ப போகிறேன். அதில் பாதி அளவுக்கு மண்ணை வந்து நம்ம நிரப்பின பிறகு அந்த சீட் பொட்டேட்டோஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய முளைப்பு வந்த பகுதி மேலே முளைப்பு வராத பகுதி கீழே நம்ம வச்சு மீதி பாதி அளவுக்கு மண்ணை நிரப்பிக்கங்க. அதாவது ஒரு ஜான் மண்ணை நீங்க நிரப்ப போறீங்க அப்படின்னா ஒரு அரை ஜான் மண்ணை நிரப்பின பிறகு இந்த விதை உருளைக்கிழங்குகளை முளைப்பு பகுதியை மேலே வச்சு மீதி அரைஜான நிரப்பிடுங்க. மொத்தமே ஒரு ஜான் அளவுக்கு நீங்கள் மண்ணை நிரப்புனா போதுமானது. உங்ககிட்ட விதை உருளைக்கிழங்கு ஒன்று இருக்கு, அதை நீங்கள் வந்து துண்டு துண்டாக முளைப்பு பகுதியை கட் பண்ணியும் நடலாம். அப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து அந்த காயத்தை வந்து ஆற விடணும். நீங்கள் கட் பண்ணி உடனே நட்டீங்க அப்படின்னா கிழங்குகள் வந்துட்டு அழுகி போக வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த முளைப்பு வந்து நான் வந்து மேலே லேசாக தெரிகிற மாதிரி தான் வந்துட்டு மீதி அரைஜானுக்கு வந்து மண்ணை நிரப்பிக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு வளர்க்க மண்கலவை நிரப்புறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓரடிக்கு நம்ம வந்துட்டு மண் கலவை நிரப்பக்கூடாது, நல்ல செறிவான மண் முதல்ல ஒரு ஜான் நிரப்பிக்கங்க. நல்ல முளைப்பு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மண் கலவையை நம்ம நிரப்பலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்குகளை விதைச்சு ஒரு வாரத்தில் ஒரு 10 நாளைக்குள்ளே இந்த மாதிரி முளைப்பு வந்துடும். கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு தக்காளி செடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த உருளைக்கிழங்கு வளர ரெண்டாவது முக்கியமான விஷயம் சன்லைட் தாங்க. டைரக்ட் சன்லைட்டில் செடி இருக்கணும், இல்லாட்டி வேரல்கள் வந்து செடி வந்து அழுகி போயிடும். இப்போ ஒரு 1.5 ஜான் வந்த பிறகு நம்ம ரெண்டாவது ஒரு ஜானுக்கு வந்து சரிவான மண்ணை நிரப்பணும். அது எந்த மாதிரி நான் மண்ணை ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத டைரெக்டாக இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். மூணாவது முக்கியமான விஷயம் வடிகால் வசதிங்க. ஸோ மண் கலவை பொல பொலன்னு இருக்கணும், சன்லைட் வேணும், வடிகால் வசதி இருந்தது அப்படின்னா உருளைக்கிழங்கு செடி நம்ம ஜாம்னு வளர்த்தரலாம். சரியான வடிகால் வசதி இல்லைன்னா ரொம்ப ஈஸியா உருளைக்கிழங்குல வேரல்கள் நோய் வந்து தாக்கும். இப்போ ஒரு ஜான் பக்கத்துல வந்து இந்த உருளைக்கிழங்குகள் வந்து வளர்ந்துருச்சு. நான் வந்து எந்த மாதிரி மண்ணை ரெடி பண்ணி அடுத்த ஒரு ஜான் எப்படி நான் நிரப்ப போறேன் அப்படிங்கிற இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கள்ளிக்காட்டுக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே ஃப்ரெண்ட்ஸ். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு.